மதுரையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடக்கும் அதிமுக மாநாட்டு அழைப்பிதழை மீனாட்சி அம்மன் கோயில், கோரிப்பாளையம் தர்கா, சென்ட் மேரிஸ் தேவாலயத்தில் வைத்து செல்லூர் ராஜு வழிபாடு நடத்தினார். செல்லூர் ராஜு ஒரு அரசியல் விஞ்ஞானி என அண்ணாமலை விமர்சித்திருந்தார். அது குறித்த கேள்விக்கு அவர் பதிலளித்தார். நீ என்ன கேட்க வரீங்களா, அதை பற்றி நான் கவலையே படுறதில்லை. ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், ஒரு வாசகம் திருவாசகம் சொல்லிட்டேன். நான் வந்து அதை பற்றி அந்த அறிக்கையை பற்றி கவலைப்படுறேன். இப்ப எங்களுடைய நோக்கம் எல்லாம் கடவுளம் போட்டுருங்க, போட்டுருப்பாங்களா என்ன என்ன போட்டுப்பாங்க, கண்ணாடி போட்டுப்பாங்க, கண்ணாடி போட்டா என்ன அர்த்தம் என்ன, எங்கிட்ட குதிரை எங்கிட்டும் பார்க்க கூடாது, நேரா பார்க்க, நேரா ஆமாப்பா, கண்ணை வந்து இங்கிட்டு திரும்ப கூடாது, குதிரை பாத திரும்ப கூடாதுன்ட்டு ஒரே கண்ணாடி ஒரே பார்வை. எங்களுடைய இலக்கு மாநாடு கிண்ணசாலை போயிடணும். மதுரையில நடத்தினா மாநாடு மூன்று பேர் சேர்ந்து அப்பா பின்னிட்டாயே மாநாடுனா இப்படித்தாப்பா இருக்கும். என்னடா புதுமை, என்ன போறவங்களே என்ன கவனிப்பு, இனி திருமணத்துக்கு போற மாதிரி, திருமணத்துக்கு போனா எப்படி உணவு சாப்பிட்டுதான் போகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி கவனிப்பு, அந்த மாதிரி விசேஷம், அந்த மாதிரி. இப்ப எடப்பாடி இப்படி எல்லாம் பேசுவாரு நான் நினைக்கவே இல்லைன்னு எல்லாரும் அவர் பேச்ச கேட்டுட்டு போகும்போது சொல்ற அளவுக்கு அந்த மாநாடு இருக்கணும். அதுதான் இப்ப எங்களுடைய நின்னம். பயந்து திமுகவுக்கு நேத்துல இருந்து இன்னும் ஏற்கனவே தூங்காம இருந்தாங்க எல்லா அமைச்சர்களும், எல்லா நிர்வாகம் தூங்காம இருந்தாங்க. மேற்கொண்டு பதட்ட வர இருந்திருக்கும், பிரஷர் ஏறி இருக்கும் நான் நினைக்கிறேன், பிரஷர் ரத்த அழுத்தம் கூடி போயிருக்கும் நினைக்கிறேன். எப்ப அமலாக்கத்துறை எடுத்து விசாரிக்கலாம்னு சொன்னாங்களோ அப்பவே கிளி ஏற்பட்டு போச்சு திமுகவுக்கு. ஆமாப்பா, இதான் எங்களுக்கு தெரியுது. ஆனா அவர் வாய் திறந்த பிறகுதான் என்னன்னு நமக்கே தெரிய போகுது. கிருஷ்ணன் வாய திறந்தா உலகமே தெரியுது. பாரு கிருஷ்ணன் சொல்லுவாங்க இல்லையா, பாலகிருஷ்ணன் வெண்ணெய் திண்டாரா மண்ணை திண்டாருன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து யசோதைய வந்து வாயை திறக்க சொன்னாங்களோ, வாயை திறந்தா உலகமே தெரியாது. அது மாதிரி நம்ம செந்தில் பாலாஜி தம்பி வாயை திறந்தா திமுக உலகமே தெரிஞ்சுவாரு. அந்த 30,000 கோடி மர்மமும் தெரிஞ்சிருமோ தெரிஞ்சிருன்னு நினைக்கிறேன்.